அட்வர்டைஸ்மெண்ட் வயசு 24. என்ன நடந்தானா, நான் சேர்த்துறேன் நான் சேர்த்துற புதுசாக வந்து கொண்டிருந்தேன். புதுசாக வந்துங்க மோட்டர் சைக்கிள் நாலஞ்சு வந்தது. நாலஞ்சு வந்து தான் கடைக்கு வந்தாங்க. என்ன பிரச்சனை அவங்களோட நான் முன்னுக்கு பின்னுக்கு பிரச்சனை போடாமல் ஒன்றும் இல்லை. வந்தாங்க, வந்து கேட்டாங்க இவர் இவர் வந்து நாங்கள் என்ன எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிய மாட்டேன். எனக்கு ஒரு அடி அடித்தாங்க. அடிக்க திருப்பி அடிக்க நான் கையை கொடுத்து தப்பு விழுந்து நான் தப்படுத்தி வச்சுருந்தேன். தப்படுத்தி வைக்க எனக்கு இதிலே ஒரு அடி ஒரு அடி அடிச்சிட்டேன். அடிக்க அடிக்க போட்டு சைக்கிள் அடுத்து வைக்கிறீங்க நான் கீழே விழுந்தேன். இவ்வளோ என்ன பிடிச்சி மூண்டு பிடிச்சி கொண்டு வேனோட சாத்தினவங்க அந்த சாத்த போலீஸ் அங்கேருந்து வந்தேன்னு தெரியாது. லோட் பண்ணி இந்த நெஞ்சடியதே பிஸ்டல் பட்டது இது நெஞ்சடியே பட அண்ணன் வந்து இன்னும் கட்டி பிடிக்க அண்ணன் இங்கே மூணு சூடு கொடுத்து சித்தப்பா சித்தப்பா அண்ணன் தான் நான் சொல்கிறது சித்தப்பா நம்ம அண்ணன் தான் வேலைக்கு மூணு சூடு கொடுக்குறேன். பிள்ளை அவர் அங்கால போய் வேனுக்கு அங்கால போய் விழுந்து விழுந்துட்டார். அப்போ பிள்ளை நான் இப்படி ஒரு என்ன கட்டி பிடிச்ச அளவு அளவு இப்படி பிடிச்சிருக்கிறேன் நான் பிடிச்சிருக்கேன். நான் ரேன் சார் எங்களை சொல்றீங்க விட்ட வந்தவங்களே இல்லை சொல்லுவோம் பிடிச்சிருக்கிறவங்களை சுற்றுக்கலாம் தான் ரெண்டு சொல்ல இவர் வந்து இவர் வந்து என்ன பிரச்சனைனா அந்த இவர் தான் இப்படி இப்படி சுட்டான்னு சொல்ல அப்போ இவர் இவருக்கு நான் சொன்னா இவ இப்படி இப்படி சுட்டோன்னு இருக்கா இவர் இவர் ஒன்றுக்கு அவன் பிடிச்சிக்காரன் என்ன செய்யறான்னா நான் தான் சுட்டுனான் இன்னும் சுட்டு இப்படி இவரை தள்ளி விடுறான் சிஸ்டரை தள்ளி விட பார்த்து அண்ணையை தூக்குறாங்க அண்ணன் தெத்தமே நான் வந்து தெத்தமே நான் அப்படி இந்த இது போலீஸ் சுடுவேன் சுடுவேன் சுடு சரி சொல்றேன்டா. அப்போ நான் அவன் பெத்த வெள்ளத்தில் நடக்கிறான் மற்றவன் படி என் கிடக்க. அப்போ நான் என்ன நடந்தேன் ஏன் சுட்டது ஏன் சுட்டான்னு இவர் தான் சுட்டான்னு சொல்ல இப்போ நான் அந்த நம்பர் எடுக்க பிசி நம்பர் எடுக்க நான் தான் சுட்டான்னு என்ன எதுவும் தான் எடு அப்படின்னு சொல்லி பிஸ்டல் எடுக்கிறேன் உங்களுக்கு எனக்கு பிஸ்டலை காட்டுறேன். இப்போ நான் இப்போ நான் சொன்னால் நான் சும்மா சொன்னேன் நான் உசாவியில் நான் சிங்களம் கொஞ்சம் அதை இப்போ நம்ம சொல்கிறேன் நான் கோட்ஸில் அம்மையில் நான் டக்குனு வச்சுட்டேன் பிஸ்டில் தூக்கி வச்சுட்டேன் வச்சுட்டு பண்ணி இப்போ நான் நம்பர் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் வந்துட்டேன். இப்போ அவர் அந்த ஒரு சாதாரணமான ஒரு நிலையில இல்லை அவர் பெரிய ஒரு அந்த ஒரு கொலவரி தன்மையெல்லாம் நின்று அவர் யூனிஃபார்மோட இருக்கிற ஒரு அதிகாரி செய்கிற வேலையாக செய்ய அவர் ஒரு அதிகாரி யூனிஃபார்மோட அதிகாரியாக தானே நாங்கள் எங்களுக்கு எல்லாரும் அதிகாரி தானே போலீஸ் சில வரையில் அவர் இந்த இதான் இருக்கலாம் நினைக்கிறேன். அதிகாரி என்றால் என்ன வந்து சுடணும்ன்ற அவசியம் இல்லை தானே. இப்போ நாலு பேர் மூணு நாலு பேர் பிடிச்சிருக்கிறாங்க விட்ட வரவங்க அவங்கள சுட்டுக்கலாம் தானே. என்ன சொல்லுவோம் என்ன அவரே அவசியம் இல்லை தான் கூட வந்து அவங்கள புரட்சி புரட்சி விட்டேன் பிடிச்சி வச்சிருந்தாங்க. அப்போ நானும் வந்து நான் பிடிச்சி வச்சிருந்தேன் நான் இப்படி பிடிச்சி வச்சிருக்கு என்ன என்ன இதோ இப்படி வந்து பிடிச்சிக்காரன் பிடிச்சிட்டு அவனை கிளச்சி விட்றேன் இப்போ போகணும் போன நான் சொன்னது பிரச்சனை பட்டாங்களா அவங்க தான் சார் அவங்கெல்லாம் விட்ட வந்தவங்க கொண்டவங்கன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்களா அப்படி எங்களுக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் படி வந்தால் ஒன்று மேலே சுடணும் இல்லாடி கும்பலங்காலுக்கெல்லாம் சுடணும். இது வந்து நெஞ்சுக்கு நேராக சுடுற அளவுக்கு இருக்கக்கூடாது. என்ன காரணமோ ஏதோ எனக்கு தெரியல இன்னைக்கு என்ன இருக்கோ இது தெரியல. இப்போ நீங்கள் இலக்கு வைக்கப்பட்டதாக நீங்கள் கருதுகிறீர்களா? அப்படி என்ன நான் சொல்ல ஏன்னா நடந்த சம்பவம் அப்படி தான் இருக்குது. ஒன்று வந்து நான் பிடிக்கிறது பற்றி ஏன்னா எனக்கு பிஸ்டல் படம் எங்கே எங்கே கட்டி கேன் கிளிப் போட்டிருக்கலாம் இப்படி பிடிச்சிருக்கலாம் என்ன இல்லாட்டிக்கு அவங்க பிடிச்சிருக்கிறவங்களை கம்பியலுகளோட வச்சு என்ன பிடிச்சிருக்கிறவங்களே செய்திருக்கலாம் என்ன அப்படி ஒன்றுமே நடக்கலையே. ரைவேல போலீஸுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல தான். போலீஸ் வந்து பிடிக்க வரைக்கும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை. இப்போ சுட வண்டியாக இல்லை பிடிச்சி கேங்கிளிப்பை போட்டுட்டு ஏற்றியிருக்கலாம் இல்லாட்டி மறைச்சி வச்சுக்கலாம் வீட்டான்னு சொல்லி எல்லாரும் எவ்வளோ வரையும் புள்ளி ஒன்று பிடிக்கன்னு சொல்லி ஒரு பிஸ்டலில் வச்சுருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பேப் பண்ணு விழுந்துட்டு குழந்தை பேப் பண்ணு தான் நான் எந்த பாதுகாப்புக்கு நான் வச்சுருந்தேன் வச்சு வச்சுதான் நீ நடந்த சைக்கிளால் போய் உடஞ்சிட்டு செய்து என்ன பிடிச்சிட்டாங்க பின்னால் வந்து என்ன பண்ணுவேன் அவரோட சாத்தி வச்சுட்டு செய்யத்தான் எனக்கு லோட் பண்ணி எனக்கு வைக்கத்தான் என்ன வந்து சித்தப்பாது அப்படியே தான் சொல்கிறேன் நான் சித்தப்பா என்ன கட்டி பிடிக்கிறேன் முடிவில் சொல்லுவேன்.